ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைங்களுக்கும் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி சிக்கன் கோனு, அதுவும் ஈஸியான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துங்க. பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நான் பார்த்தீங்கன்னா இடித்து போட்டுருக்கேன். உங்களுக்கு பேஸ்ட்டுனா 1 ஸ்பூனை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் கலரில் ஆக வேண்டாம், கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்தளவுக்கு இருந்தால் போதும். என்னோடய சேனல் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செஞ்சுருப்பேன். ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும். மறக்காமல் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி வேணாம்னா கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு கூட எடுத்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன் கேட்டிங்கன்னா நான் கொஞ்சமாக சேர்த்துக்கேன்னா இது முன்னாடியே ஃப்ரை பண்ணும் போதே நான் கொஞ்சமாக உப்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரம்லாம் சேர்த்துருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா தனியாக மிளகாய்த்தூள் ரெண்டுமே எங்கள் வீட்டில் மிக்ஸ் செய்து அரைச்சிதுங்க. அது மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் ரெண்டுமே சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூனும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. இல்லைனா இது மாதிரி 2 நிமிஷம் ஃப்ரை ஆகி வந்தாவே போதுங்க. அதோடைய பச்சை மணலெலாம் போகிற மாதிரி இருந்தால் போதும். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா இதோடைய பச்சை மணை எல்லாமே போயிடும். பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி சின்ன சின்ன கட் பண்ணி இதை சேர்த்து இறக்கி வச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு மைதா எடுத்துக்கலாம். கப்பு தான் வேணும்னு இல்லைங்க, நம்ம வீட்டில் கிளாஸ் இருந்தாலும் கிளாஸை எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு எடுத்துக்கலாம். நம்ம கை விட்டு நல்லா கலரி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவிட கொஞ்சம் சாஃப்டாக வேணும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். கொஞ்சம் சாஃப்டாக வந்ததுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவு வேணும். இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு 4 பீஸு வேண்டாம்னா ஒரு 8 பீஸோ இல்லை 5 பீஸோ 6 பீஸோ அது மாதிரி எடுத்துக்கலாம். கோணு பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பெருசாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பெருசும் சின்னதாக வரும். இந்த மாதிரி எடுத்துட்டு மைதா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு இது மாதிரி தரட்டிங்கன்னா நான் எப்படி திரட்டுறேன் பாருங்கள், அதே மாதிரி திரட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1 டைம் 2 டைம் இது மாதிரி திருப்பி போட்டு இதை மாதிரி கை வச்சு இது மாதிரி திருப்பி திருப்பி விட்டாவே போதுங்க. ரொம்பவும் மெலிசாக வரும். நம்ம எந்த அளவுக்கு மெலிசாக வேணுமோ அந்த அளவுக்கு மெலிசாக எடுத்துக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டி எடுத்துக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு மெலிசாக திரட்டி எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு போதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லை வச்சுருங்க. லைட்டாக இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விட்டால் போதுங்க. ரொம்ப நேரம்லாம் வேண்டாம். லைட்டாக 1-2 செகண்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த மாதிரி லைட்டாக திருப்பிட்டால் போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடைய நடு பாகம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 லெவல் ஆகிட்டு எல்லா சீட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மைதா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக சேமியை எடுத்துக்கோங்க. இது மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்த சேமியாக நீட்டாக மெலிசியாக இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கும். உங்களுக்கு வறுத்த சேமியாக இருந்தால் அது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சீட்டு பார்த்திங்கன்னா இந்த நம்ம கை கட் பண்ண பார்த்திங்கன்னா அந்த சைடு மாதிரி கை வச்சுட்டு இது மாதிரி சுற்றி விடுங்க. இது மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கோன் சூப்பராக ரெடி ஆகிடும். கீழே பாகம் பார்த்திங்கன்னா நல்லாவும் ஹோல்ஸ் வரக்கூடாது, சின்ன ஹோல்ஸ் இருந்தால் போதும். பார்த்திங்கன்னா நம்ம மைதா எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது நல்லா இந்த சைடு ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க. இதே நம்ம பார்த்திங்கன்னா இது பிரிஞ்சு வராது இருக்குது தான், இந்த கோன் வந்து பிரிஞ்சு வராது இருக்குதாக நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா மைதா தாடி இது மாதிரி ஐத்தி விட்டிங்கன்னா ஒட்டாது இது மாதிரி ஒட்டி பிடிச்சிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அதையும் இது மாதிரி மைதா விட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா மசாலா எல்லாம் வெளியே வந்துடும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது மசாலா வெளியே வந்துடும். நல்லா ஒட்டி பிடிக்கிற மாதிரி மைதா அப்ளை பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதை அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். மைதா பார்த்திங்கன்னா இது மேலே இது மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சேமியை இது மேலே விட்டு தூவி விட்டுக்கலாம். இந்த சேமியை வந்து நம்ம வறுத்த சேமியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைதா இது மேலே லைட்டாக இது மாதிரி தூவி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா கோணு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் வச்சு ஊற்றி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1-2 நிமிஷம் அந்தளவு வெந்தால் போதுங்க. மசாலாவே இது முன்னாடி வேக வச்சு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஷீட்டு பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம தோசைக்கல்லையில் லைட்டாக இது மாதிரி
வேக வச்சு எடுத்துருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விட்டுடுங்க. திருப்பி விட்டுட்டு எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப ப்ரௌனிஷ் கலர், ரொம்ப கருப்பு கலர்லாம் வேண்டாங்க, லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்தால் போதும், ரெடி பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப முறுமுறுப்பாகவும் இருக்கும், வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.